ஏகப்பட்ட ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுறேன் பட் ஆனால் இமீடியட்டாக எனக்கு ரிஜெக்ஷன் வந்துடுது, என்ன நான் மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படிங்கிறதே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் த டாப் ரீசன் வந்து நம்மளோட ஜாப் அப்ளிகேஷன் ஏன் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா, நம்ம ப்ரோ எனக்கு எப்படியாவது ஒரு இன்டர்வியூ கால் வந்துட்டால் மட்டும் போதும், நான் எப்படியாவது அதை பாஸ் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சிவி தான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட ப்ரொஃபைலுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஜாபுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 75-80% மேட்சாவது இருக்கும். லைக் நெதர்லாண்ட்ஸில் என்ன மாதிரியான கம்பெனிஸ்லாம் வந்து விசா ஸ்பான்சர் பண்ணுறாங்க, அது எங்கே போய் செக் பண்ணணும், அந்த லிஸ்ட்டை எங்கே இருக்குது, எப்படி அதை வேலிடேட் பண்ணணும். அண்ட் நாலாவது பாயிண்ட் வந்து கேட்குறதுக்கு கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப நெதர்லாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமம் வேஜ் வச்சுருப்பாங்க, அந்த மினிமம் வேஜ் அவங்க கண்டிப்பாக பே பண்ணணும். ஈவன் இந்த ஏஜ் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணும்போது மட்டும் பிரச்சனை கிடையாது, இங்கே நெதர்லாண்ட்ஸ்க்கு நிறைய பேர் படிக்க வராங்க இல்லையா, இப்போ அவங்களோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் எஜுகேஷன் இது எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்க ஆஃபர் பண்ணும்போது மேபி அந்த பட்ஜெட் வந்து அவங்களுக்கு ஓகேவாக இருக்கலாம். இல்லை நீங்கள் காமனான ஸ்கில்ஸ் தான் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதுலேயே வந்து உங்களோட லெவல் எவ்வளோ இம்ப்ரூவ்டாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 100 வேலைக்கு அப்ளை பண்ணிடணும் அப்படின்னு டார்கெட் வச்சு ஒர்க் பண்ணுறத விட, ஆஃப்லைட் எனக்கு அதிகமாக வரக்கூடிய க்வெஷ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ நான் வந்து ஏகப்பட்ட ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுறேன் பட் ஆனால் இமீடியட்டாக எனக்கு ரிஜெக்ஷன் வந்துடுது, என்ன ரீசன்னே தெரியல, எதனால் வந்து ரிஜெக்ட் ஆகுது, என்ன நான் மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படிங்கிறதே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவே வந்து நம்மளுக்கு அப்ளை பண்ணும்போது என்னடா இவ்வளோ எஃபர்ட் போட்டு அப்ளை பண்ணுறோம், ஒரு ரெஸ்பான்ஸும் நடக்க மாட்டேங்குது, ஒரு சின்ன ப்ராக்ரஸ் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ரொம்ப டிப்ரெசிங்காக இருக்கும், ஒரு மோட்டிவேஷனே இருக்காது அப்ளை பண்ணுறதுக்கு. பட் யூஸ்வலாக வந்து இந்த ரிஜெக்ஷன்ஸ்லாம் ஏன் வருது, அதில் நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம முதல்ல அசஸ் பண்ணணுங்க. அப்போ தான் நம்ம வந்து அதுலேருந்து ஏதாவது லேர்ன் பண்ணிவிட்டு நம்மளோட ஜாப் அப்ளிகேஷன் ப்ராசஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃபாரின் ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்க, அது வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ரீசன்னால அந்த ஜாப் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுது, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், எப்படி உங்களோட ஸ்ட்ராட்டஜியை மாற்றி நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ரேட் அதிகம், அந்த மாதிரி என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நம்ம சேனலும் க்ரோ ஆகும், எனக்குமே அடுத்தடுத்து இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனும் இருக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன் ஆஃப் த டாப் ரீசன் வந்து நம்மளோட ஜாப் அப்ளிகேஷன் ஏன் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா, நம்ம சிவி வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி, ப்ரோ எனக்கு எப்படியாவது ஒரு இன்டர்வியூ கால் வந்துட்டால் மட்டும் போதும், நான் எப்படியாவது அதை பாஸ் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நம்ம சிவி தான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லலாம். அது வந்து நம்மளை பற்றின ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுது, எதர் ஹெச்ஆர் கிட்டையும் சரி இல்லை ஹயரிங் மேனேஜர்கிட்டையுமே நம்மளை பற்றின ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த சிவி ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் அந்த சிவி வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் முக்கியமாக வந்து என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ராப்பரான ஒரு ஃபார்மெட் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருப்போம். இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸ்லுமே அந்த ஏடிஎஸ் சிஸ்டம் வந்துருச்சு, அதாவது அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் வந்துருச்சு. ஸோ ஆட்டோமேட்டட் அல்காரிதம் வந்து நம்மளோட சிவி எடுத்து கீவேர்ட்ஸ்லாம் மேட்ச் பண்ணி எல்லாமே மீட் ஆகுதா அப்படின் கண்டிஷன்ஸ்லாம் மீட் ஆகுதா அப்படின்னு பார்த்து அடுத்த ஸ்டெப் அதாவது ஹெச்ஆருக்கு அதை ப்ராக்ரஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதில் வந்து இந்த ஏடிஎஸ் ரெக்கக்னைஸ் பண்ண முடியாத ஃபார்மெட்டில் இல்லை ரொம்ப லென்த்தியாக சிவி வச்சுருக்கிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் லைக் 6 பேஜ் 7 பேஜுக்கெலாம் நம்ம சிவி எழுதிட்டுருக்கிறோம். அண்ட் முக்கியமாக வந்து இப்போ இந்த ஜாப் ரெக்குயர்மெண்ட்டில் என்ன மாதிரியான கீவேர்ட்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம சிவியில் இருக்குதா இல்லையா, மோஸ்ட்லி அதன் அந்த இடத்துல கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபார்மெட் வந்து ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சிவியில் வந்து நம்மளோட ஸ்கில்ஸை வந்து ப்ராப்பராக ப்ரொஜெக்ட் பண்ணாமல் இருப்போம். நம்ம டே இன் டே அவுட் நம்ம வேலையில் வந்து நம்ம பண்ணக்கூடிய விஷயமாக தான் இருக்கும், பட் அது வந்து நம்ம சிவியில் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது இந்த இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அது வந்து படிக்கிறவங்களுக்கு வேறு மாதிரி இன்டர்பிரேட் ஆகும். எஸ்பெஷலி இந்த மாதிரி இந்த ஃபாரின் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணும் போது அதை வந்து வேறு விதமாக அவங்க பர்சீவ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே மாதிரி நம்மளோட சிவி வந்து பயங்கர வேர்டியாக இருக்கும், லைக் கச்சக்கச்சக்கச்சன்னு அப்படியே லைன் லைனாக பேராகிராஃப் பேராகிராஃபாக எழுதியிருப்போம். ஓப்பன் பண்ணி பார்த்தா எங்கேருந்து எதை படிக்கணும், எதை எங்கே புரிஞ்சுக்கணும், இல்லை என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற அந்த மெசேஜை வந்து நம்ம ப்ராப்பராக கன்வே பண்ணாமல் இருப்போம். அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அண்ட் இந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ்லாம் கூட நம்ம சிவியில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சிவியில் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா பேர் மினிமம் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை க்ராஸ் பண்ணுறதுக்கு அது நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் ரெண்டாவது முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராங் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுறோம்.
அதாவது நான் யூஸ்வலாக சொல்லுவேன், நம்மளுக்கு நம்மளோட ப்ரொஃபைலுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஜாபுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 75-80% மேட்சாவது இருக்கணும். 100% இல்லைனாலுமே பேர் மினிமம் ஒரு 75-80% மேட்சாவது இருக்கணும். அது எப்படி நம்மளுக்கு அது மேட்ச் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நம்ம படிக்கும் போதே மெஜாரிட்டி ஆஃப் த பாயிண்ட்ஸ் வந்து நம்மளால் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி இல்லாமல் நம்மளுக்கு வந்து எனக்கு ஒரு 2 பாயிண்ட் தான் மேட்ச் ஆயிருக்கு, 3 பாயிண்ட் தான் மேட்ச் ஆயிருக்கு, இதை நான் ஒரு காலத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், என்னோட ஏர்லி கரியர் ஸ்டேஜ்லலாம் நான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போது மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்கில் செட் மேட்ச் ஆகலை அப்படிங்கிற ரீசனுக்காகவும் ரிஜெக்ஷன் வரும். அண்ட் அதிலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சில ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி இந்த லெவல் சர்டிஃபைடாக இருக்கணும், லெவல் 1, லெவல் 2லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரியான சர்டிஃபிகேஷன் இருந்தால் பெட்டராக இருக்கும், இல்லை ஒரு சில குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அது வந்து அவங்களுக்கு கிரிட்டிக்கலாக கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மேபி அதுவுமே கூட நம்மளுக்கு ரிஜெக்ஷன் வரதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அண்ட் மூணாவது ரீசன் வந்து நம்ம யூஸ்வலாக ஃபாரின் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது நம்ம அப்ளை பண்ணக்கூடிய இந்த கம்பெனி வந்து ரெக்கக்னைஸ்டு ஸ்பான்சராக இல்லையா, அதாவது ரெக்கக்னைஸ்டு விசா ஸ்பான்சரிங் கம்பெனியாக இல்லையா அப்படின்னு நம்ம தெரியாமலே அப்ளை பண்ணுவோம். ஸோ அதை நம்ம எப்படி வேலிடேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இந்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக பேசியிருப்பேன், லைக் நெதர்லாண்ட்ஸில் என்ன மாதிரியான கம்பெனிஸ்லாம் வந்து விசா ஸ்பான்சர் பண்ணுறாங்க, அது எங்கே போய் செக் பண்ணணும், அந்த லிஸ்ட்டை எங்கே இருக்குது, எப்படி அதை வேலிடேட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக பேசியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அந்த கம்பெனி வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா, தென் ஆப்வியஸ்லி அவங்க வந்து ஒரு ரெக்கக்னைஸ்டு விசா ஸ்பான்சர்ஸ் தான். ஸோ அந்த கம்பெனியில் வரக்கூடிய வேலைகள் வந்து மோஸ்ட்லி அவங்க விசா ஸ்பான்சர் பண்ண முடியும். ஸோ இந்த லிஸ்ட்டில் இல்லாத கம்பெனிக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம், அது ஈவன் நீங்கள் நெதர்லாண்ட்ஸ்லேருந்து அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணாலுமே சரி, அவங்களால உங்களுக்கு விசா ஸ்பான்சர் பண்ண முடியாது. ஸோ அந்த ரீசன்னால வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ரிஜெக்ட் ஆகிடும். அண்ட் நாலாவது பாயிண்ட் வந்து கேட்குறதுக்கு கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப அதிக இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அதனாலேயுமே கூட ரிஜெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அது எல்லா கம்பெனியுமே வந்து நிறைய இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நல்ல விஷயம் தானே, அதனால ஏன் ரிஜெக்ஷன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரொம்ப ஒரு சீசன்டு ப்ரொஃபஷனலாக இருக்கிறாங்க, பட் அவங்க ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்லி ப்ரொஃபஷனலாக இருந்தால் பெட்டராக இருக்கும், அவங்கள கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி அந்த கம்பெனி கல்ச்சருக்கு அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை அந்த வே ஆஃப் ஒர்க்கிங் அவங்களுக்கு சொல்லித்தரத்துக்கோ அது வந்து பெட்டராக இருக்கும். ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனலாக அவங்க நிறைய விஷயத்தை அன்லேர்ன் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் முக்கியமாக வந்து அவங்க கொஞ்சம் ஓவர் குவாலிஃபைடாக கூட இருக்கும். அதோடவே அந்த ஓவர் குவாலிஃபிகேஷனோட கான்சிக்வன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற ஏற வந்து நம்மளுக்கு சாலரியுமே அதிகமாக கொடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எதர் நீங்கள் வந்து 30 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னாலோ, இல்லை வந்து உங்களோட இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குதுனாலோ, இங்கே நெதர்லாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமம் வேஜ் வச்சுருப்பாங்க. அந்த மினிமம் வேஜ் அவங்க கண்டிப்பாக பே பண்ணணும். மினிமம் வேஜுங்கிறது வந்து பேருக்கு தாங்க அது வந்து மினிமம் வேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க, பட் நிறைய கம்பெனிஸ் வந்து அதை அஃபோர்ட் பண்ண முடியாத லெவல்லையும் இருக்கும். ஸோ அதனால் அந்த ஸ்பெசிஃபிக் ரோலுக்கு வந்து அவங்க அவ்வளோ பட்ஜெட் அலோகேட் பண்ணலை அப்படின்னா, தென் ப்ராபப்ளி இப்போ நம்ம ஓவர் குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல் அண்ட் ஹை இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது நம்மளுக்கு அதிக சேலரி கொடுக்கணும், பட் அந்த ஜாப் வந்து அந்த சேலரி அளவுக்கு பட்ஜெட் கிடையாது அப்படின்னா, தென் இங்கே ஒரு மிஸ்மேட்ச் வருது இல்லையா. ஸோ இந்த ரீசன்னாலேயும் ரிஜெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈவன் இந்த ஏஜ் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணும்போது மட்டும் பிரச்சனை கிடையாது, இங்கே நெதர்லாண்ட்ஸ்க்கு நிறைய பேர் படிக்க வராங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குமே வந்து கொஞ்சம் இந்த 30 பிளஸ்க்கு அப்போ நாங்கள் படித்து முடிக்கிறாங்க, அப்போ வேலை தேடுறாங்க அப்படிங்கும் போது அந்த கம்பெனிஸ் வந்து தே ஆர் ஒப்ளைஸ் டு பே அந்த மினிமம் வேஜ் அமௌண்ட். ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் ரெக்ரூட் பண்ணுறதுக்கு எதுக்கு நான் இவ்வளோ செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ரீசன்னால் கூட இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரலாம். பட் அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட ப்ரொஃபைலை வந்து கொஞ்சம் இன்லைனாக வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பேச்சுலர்ஸ் என்ன படித்தோம், எந்த கம்பெனியில் வேலை பார்த்தோம், எந்த கம்பெனியில் வேலை பார்த்தோங்கிறத விட என்ன ரோலில் வேலை பார்த்தோம் இத்தனை வருஷமாக, அண்ட் இங்கே வந்து மாஸ்டர்ஸ் எந்த டொமைனில் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே மோஸ்ட்லி வந்து ஒரே செக்டாரில் ஒரே டொமைனில் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் படிக்கிறதுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து ரெலவெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ரோலுமே வந்து அதே லைனில் இருக்குது அப்படின்னா எல்லாமே மேட்ச் ஆகிருக்கும். ஸோ அவங்களோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் எஜுகேஷன் இது எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்க ஆஃபர் பண்ணும்போது மேபி அந்த பட்ஜெட் வந்து அவங்களுக்கு ஓகேவாக இருக்கலாம். இல்லை நீங்கள் சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கீங்க அண்ட் மாஸ்டர்ஸ் வந்து வேறு ஏதோ ஒரு டொமைனில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை ஃப்ரெஷராக தான் கன்சிடர் பண்ணும். பட் ஃப்ரெஷராக கன்சிடர் பண்ணும்போது அகைன் அவங்க 30 பிளஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சேலரி கொடுக்கணும் இல்லையா. ஸோ அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் அந்த பட்ஜெட்லேயும் அவங்களோட ரெக்குயர்மெண்ட்லேயும் மிஸ்மேட்ச் வரும். ஸோ அதனால் கூட ரிஜெக்ஷன் வரலாம். அப்படியே அந்த பாயிண்ட்டுக்கு கான்ட்ராஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, லோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுங்க. இப்போ நீங்கள் கம்மி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸோட அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கம்பெனி வந்து இப்போ நெதர்லாண்ட்ஸில் இருக்கிற ஒரு கம்பெனி வந்து இந்தியாவிலேருந்து ஒரு ரிசோர்ஸை ஹையர் பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப கம்மி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு எதுக்கு நான் அவ்வளோ பே பண்ணி அங்கேருந்து நான் ஹையர் பண்ணணும், அண்ட் ஆல்சோ நாட் ஒன்லி சேலரி பட் ஆல்சோ அந்த ரீலொகேஷன் காஸ்ட் இருக்குது, ஃபேமிலியை மூவ் பண்ணணும், இவ்வளோ எஃபர்ட் போட்டு எதுக்கு நான் அந்த ரிசோர்ஸை ஹையர் பண்ணணும், இங்கே லோக்கல் மார்க்கெட்டில் எனக்கு ஆள் இல்லைங்கிறதுனால தான் நான் வெளியிலேருந்தே ஆள் எடுக்கிறேன் அந்த கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு எதுக்கு நான் வந்து ஒரு லோ ஸ்கில் லெவல் இருக்கிறவங்களாம் நான் ஏன் ஹையர் பண்ணணும், அதுக்கே நான் இவ்வளோ செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இருக்குது.
ஸோ அதுலேயும் கூட ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்படிஷன். எதர் வந்து உங்களோட ஸ்கில் செட்டில் இருக்கிறவங்களே நிறைய பேர் அந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறாங்க, இல்லை உங்களோட ஸ்கில் செட்டில் இருக்கிறவங்களே லோக்கல் மார்க்கெட்டில் இருக்கும் போது அவங்கள ஹையர் பண்ணுறதுக்கான காஸ்ட் வந்து கம்மி. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த காம்படிஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அதுக்கு தான் நான் யூஸ்வலாக சொல்லுவேன், இப்போ உங்ககிட்ட வந்து நீஷான ஸ்கில் செட் இருக்குது, லோக்கல் மார்க்கெட்டில் இல்லை, ஈவன் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கூட உங்களுக்கு ரொம்ப காம்படிஷன் இல்லை அப்படின்னா அதுவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். இல்லை நீங்கள் காமனான ஸ்கில் செட் தான் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதுலேயே வந்து உங்களோட லெவல் எவ்வளோ இம்ப்ரூவ்டாக இருக்குது, எவ்வளோ ஸ்கில்டாக இருக்கிறீங்க, ஸ்கில்டாக இருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், சர்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், இல்லை குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், ஸோ இதிலெல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் பெட்டராக இருக்கீங்களோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹையர் சான்சஸ் இருக்குது சக்ஸஸ் ஆகிறது. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு ஜாப் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரிஜெக்ஷன் வரதுக்கான ரீசனாக இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் ஒரு செக்லிஸ்ட்டாகவே போட்டுட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சில ரிசர்ச்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறது பெட்டர். என்ன ப்ரோ, ஒரு ஒரு வேலைக்கும் நான் உட்காந்து இத்தனை பாயிண்ட்டே நான் வேலிடேட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா நான் எந்த காலம் அப்ளை பண்ணி முடிக்கிறது, எத்தனை வேலைக்கு நான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வால்யூம் ஆஃப் அப்ளிகேஷனோட குவாலிட்டி ஆஃப் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் ஜாஸ்தி. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 100 வேலைக்கு அப்ளை பண்ணிடணும் அப்படின்னு டார்கெட் வச்சு ஒர்க் பண்ணுறத விட 10 இல்லை 15 ஜாப்க்கு அப்ளை பண்ணால் மட்டும் போதும், பட் இந்த அளவுக்கு டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணி உங்கள் குவாலிட்டி ஆஃப் அப்ளிகேஷன் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இன்டர்வியூ கால் வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு பர்சனல் கன்சல்டிங் செஷனாகவுமே ஆஃபர் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சிவி ரைட்டிங் வந்து எப்படி இருக்கணும், உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் எந்த அளவுக்கு அப்டேட்டடாக வச்சுக்கணும், என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் இன்டர்வியூ கால் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம், எங்கே போய் யார் அப்ரோச் பண்ணணும், அண்ட் சிவியில் முக்கியமாக நம்ம என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறோம், அது எப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம், அண்ட் இந்த சிவியை ஈஸியாக ரெடி பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டான ஒரு கன்சல்டிங் சர்வீஸ் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு பெய்ட் சர்வீஸ் தான், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வழக்கம் போல் உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாலேயுமே நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், ஸோ தட் நான் அடுத்ததாக போஸ்ட் பண்ணுற புது வீடியோஸ் புது கண்டென்ட்ஸ் உடனே வந்து உங்களை சேரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் சீக்கிரமே உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், ஸ்டே சேஃப், ஸ்டே கனெக்டட், பாய்.